ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபாயின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு நல்ல பம்ப் ஆயிடுச்சு சொல்லலாம். பட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா 6% வந்து டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிபாயின் எதனால் டவுன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நிறைய பேர் வந்து சிபாயின் டவுனை ரீச் ஆயிடுச்சு, ஐ மீன் 27% கிட்ட வந்து நேற்று வந்து பம்ப் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 5300 கிட்டே வந்துருச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி ஸோ 3400 கிட்ட வந்து நின்றுச்சு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நிறைய பேர் வந்து சிபாயின் இன்க்ரீஸ் ஆகணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து சேல் பண்ணிட்டாங்க காயின்ஸை. ஸோ என்ன நிறைய பேர் சேல் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கிராக்கனுடைய எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்டிங் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நல்ல ஒரு பம்ப் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற மாட்டேங்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கேண்டில் தான் இப்போதைக்கு வந்து ஆகிட்டுக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து வந்து மேலே வந்து போவோம். ஸோ உங்களுக்கு ஆயிடுச்சுனாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக வந்து சிபாயின் வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப்பு கிடச்சாலும் வந்து இது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு அப்படின்னு வச்சு 500 ருபீஸ் 300 ருபீஸ் ப்ராஃபிட் வந்தாலே சேல் பண்ணுறாங்க. ஸோ சேல் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகிட்டே வந்து ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா சேல் பண்ண வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ராபின் ஹோல் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்குன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 0.01 டாலர் கிட்ட வந்து வேல்யூ வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் ராபின்ஹுட் இதில் வந்து லிஸ்டிங் ஆகுனால ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ராபின்ஹுட்டில் போய் நீங்களும் சைன் பண்ணி தான் சைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஃபுல் ஆகுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ பாருங்கள், 10 லட்சம் ஸோ 10 லட்சம் பேர் வந்துச்சு. 10 லட்சத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இதில் வந்து சைன் இன் பண்ணி வச்சுக்கோங்க சிபாயின் காயினை வந்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த அப்டேட்டு. ஸோ அப்டேட்டு கண்டிப்பாக பிடிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதால் லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணிக்கோ. இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் சேனல் நியூஸ் நீங்கள் பற்றி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய கிவ்வே பண்ணிகிட்டு வரோம். ஸோ கிவ்வில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து டெய்லியும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஸோ உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.